ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள்: பிரதமர் பெயரில் விளம்பரம், ஆத்திரத்தில் அலரும் பிடிஆர். விஆர்க் நுழைவுத் தேர்வு எழுத மாணவர்கள் இல்லை, வீணாகும் ஒதுக்கப்பட்ட இன்ஜினியரிங் சீட். பெருமித உணர்வு ஏற்பட நாட்டின் வரலாறு தெரிய வேண்டும், ஆளுநர் ஆர் என் ரவி. கேரள காவல்துறையில் பிஎஃப்ஐ உளவாளிகள். மனித உரிமை கவுன்சிலில் சீனாவுக்கு எதிரான தீர்மானத்தில் நடுநிலை வகித்த இந்தியா. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ராம வெங்கடாதிரி. வணக்கம் திரு ராம வெங்கடாதிரி. வணக்கம் திரு நவநீத். சமீபத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக திரைப்பட விருதுகள்லாம் அறிவிக்கப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட், அந்த விருதுகளில் பார்த்தீங்கன்னா கருணாநிதியுடைய ஃபோட்டோ மற்றும் முதல்வருடைய ஃபோட்டோலாம் இருந்ததை பார்த்தோம். விருது பெற்றவங்களுக்கு அதை கொடுக்கும்போது பார்த்தாலே தெரியுது, தெளிவாகவே தெரியுது. அது மாறாக மத்திய அரசு சார்பாக தேசிய விருதுகள், சினிமா விருதுகள் அறிவித்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட லட்சணை அதாவது லோகோ மட்டும்தான் இருந்தது, வேறு ஒரு புகைப்படம் ஒன்றுமே இல்லை. இப்படி ஒரு கான்ட்ராஸ்ட்டாக நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்போது தமிழ்நாடோடைய நிதியமைச்சர் என்ன சொல்கிறார், அதுக்கு கேள்வி கேட்கல, ஏன் தமிழ்நாடு அரசு இப்படி ஸ்டிக்கர் விட்டுருக்குன்னு அவர் கேட்கல. ஆனால் இப்போ அவர் என்ன சொல்கிறார், மத்திய அரசோட திட்டம் எல்லாம் பிரதான் மந்திரி அப்படின்னு இருக்குது, இது ஒரு பிராண்டிங்காக இருக்குது, இதை வந்து நம்ம ஒடுக்க வேண்டும். இதுக்கு நான் முதல்வர்கிட்ட ஒரு கடிதம் கூட எழுதியிருக்கேன், இது வந்து அவர் பிராண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறியிருக்காரு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இந்த செய்தியை படிக்கும்போதே ஒரு ஆத்திரத்தில் அப்படி அலறினார் என்பது போல் நீங்கள் சொன்னீங்க, சரியான வார்த்தை நீங்கள் பிரயோகப்படுத்தியிருக்கீங்க. பிரதம மந்திரியுடைய திட்டத்துக்கு வந்து பிரதம மந்திரி புகைப்படம் தான் இருக்கும், வேற என்ன பேர் வைக்க முடியும்? இதுவரைக்கும் இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எல்லா பேர் கிட்டத்தட்ட ஒரு 500 மேற்பட்ட பேர்கள் செலக்ட் பண்ணி போட்டோம்னா திரும்ப திரும்ப இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி பேர் தான் வரல, இன்னும் ராபர்ட் வத்ரா பேர் வரல, அவங்க பிரியங்கா அவங்க குழந்தை பேர் தான் வரல, திருப்பி திருப்பி இந்த பேரில் தான் இருக்கும் திட்டங்கள் எல்லாமே. அதே போல் தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தா அண்ணா பெரியார் இவங்க தான் இருப்பாங்க, கருணாநிதி அஞ்சுகம் அம்மாள் இப்படி தான் இருக்கும். ஆனால் நாட்டினுடைய நலத்திட்டங்களுக்கு பிரதான மந்திரி, பிரதம மந்திரியுடைய பெயரை வைத்து எல்லா திட்டங்களையும் தொடங்கி வைத்திருக்கிறார் மோடி அவர்கள். இதில் என்ன தப்பு இருக்கு? பிரதம மந்திரி என்பவர் வந்து ஒரு கட்சி சார்பு உள்ளவரா அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ தமிழக முதல்வர் ஸ்டாலின் என்பவர் திமுக கட்சியுடைய ஒரு சார்பாக தான் நம்ம பார்க்குறோமா? அப்படி தான் அரசு விழாவில் நீங்கள் சொல்லுவீங்களா? முதலமைச்சர் என்பது அத்தனை பேருக்கும் முதலமைச்சர் தமிழ்நாடு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும். அதே போல் மோடி அவர்கள் பிரதம மந்திரி என்று சொன்னால் நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் பிரதம மந்திரி, அப்படி தான் பார்க்கணும். பிரதம மந்திரியுடைய அந்த உஜ்வலா ஸ்கீம் அதில் மோடி படம் தான் இருக்கும். இப்போ அந்த ஃபேஸ்புக்கில் மற்ற இடங்கள்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு புகைப்படம் போடாட்டி டம்மியாக இருந்தால் ஒரு மொட்டைத்தலையாக ஒரு படம் இருக்கும். அப்போ பிரதம மந்திரி வீட்டு வசதி மேம்பாடு திட்டம்னு போட்டு மோடி படத்தை போடாமல் ஒரு மொட்டையாக ஒரு இது ஐக்கான் மட்டும் போட சொல்கிறீங்களா? இன்னும் அபத்தமாக இருக்குது. ஆகவே இவர்களுடைய எரிச்சல் என்னவென்று சொன்னால், பல்வேறு நலத்திட்டங்களை மோடி அவர்கள் அரசு கொண்டு வந்திருக்கிறது, அது மக்களை சென்று அடைய ஆரம்பித்திருக்கிறது, மக்கள் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த எரிச்சல் தான் இவருடைய இந்த இப்படி சொன்னதுக்கான காரணமாக நம்ம பார்க்க முடிகிறதே தவிர ஒரு பெரிய அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக நம்ம பார்க்க முடியும். நாட்டு மக்களுடைய திட்டங்களை கூட வந்து கட்சியுடைய ஒரு பிரச்சார ஒரு செயல் திட்டம் போல ஒரு பார்க்கிறார்கள். நம்ம சமீபத்தில் இந்த நேரு உள் விளையாட அரங்கத்தில் நடந்தது இல்லையா, பிரதம மந்திரி நலத்திட்டங்களை ஆரம்பிப்பதற்காக வந்திருக்காங்க, அதில் போய் கச்சத்தீவை மீட்டுக் கொடுங்கள் அரசியல் பேசியது யார்? வந்தது வந்து கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம் இனாகுரேட் பண்ண வந்திருக்கார். சரி, கச்சத்தீவனை மோடியோ மோடியுடைய அப்பாவோ தாத்தாவோ கொண்டு போய் அடகு வச்சாங்க, விற்றாங்க, எடுத்து தாரவாத்து கொடுத்தாங்க. கொடுத்தது யாரு? உங்க அப்பா தானே. அப்ப இவருடைய அப்பா செய்த தவறுக்கு ஏதோ ஒரு பெரிய மேடையில் அரசியல் பேசுற மாதிரி பேசினார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆக திமுக முழுக்க முழுக்க இப்படி அரசு திட்டங்களை அரசியலாக்க பார்க்கிறது. அதுக்காக அந்த உதாரணத்தை நான் சொன்னேன். நீங்க பாத்தீங்கன்னா திமுக அரசு கொண்டு வந்து கலைஞர் காப்பீட்டு திட்டம், முதல்வர் காப்பீட்டு திட்டம் கிடையாது, கலைஞர் காப்பீட்டு திட்டம் தான் இருந்தது. அல்ல, அப்ப இருந்த முதல்வரான கருணாநிதி போட்டோ தான் இருந்தது. சரியாக சொன்னீர்கள். இப்போது நீங்க சொன்ன உடனே ஒரு விஷயம் எனக்கு பிளாஷ் ஆகிறது, என்னன்னா இப்ப பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம், அதே போல பிரதம மந்திரி பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றன, நூற்றுக்கணக்கான திட்டங்கள் இருக்கின்றன.
மோடி அவர்கள் பிரதம மந்திரியாக இருக்கும் போது அவருடைய போட்டோ இருக்கும், பிரதம மந்திரி என்ற அந்த பெயர் இருக்கும், அவ்வளவுதான். நாளைக்கு இந்த பிடிஆர் பழனிவேராதனுக்கே வந்து பிரதமர் ஆகக்கூடிய அளவுக்கு இவருக்கும் ஒரு கட்சிக்கோ ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு எலிஜிபிலிட்டி வந்ததுன்னா அவருடைய போட்டோ வரப்போகிறது, பிரதம மந்திரி என்று தான் இருக்க போகிறது, பேர் மாற்றப்பட போகிறது. அப்ப யார் ஹூ இஸ் ஹெட்டிங் த கவர்மெண்ட், அவருடைய போட்டோவோ அவருடைய அதுதான் இருக்கும், பேர் வந்து ஒரே பேர் தான் இருக்க போகிறது. ஆனால் இத்தனை நாட்டில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய குடும்ப பெயரை, தனக்கு தேவைப்பட்ட அரசியல் பெயரை இப்படி இவர்கள் செய்த காரணத்தினால் இப்போ மக்கள்லாம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பதட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பேச ஆரம்பித்திருக்கிறார். ஏன்னா இதுவரைக்கும் இந்த திமுக அரசு பதவியேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா பல்வேறு மத்திய அரசுடைய திட்டங்கள் முழுக்க வந்து இவங்க எடுத்து ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டிக்குவாங்க. இவங்க அதான் பண்ணியிருக்காங்க, இவங்க புதுசாக எந்த திட்டமும் செய்யலை. ஒவ்வொரு திட்டம் மத்திய அரசு திட்டமாக இருக்கும், அதை எடுத்து இவங்க ஸ்டிக்கர் பெருசாக ஒட்டிடுவாங்க. ஒரு சின்ன சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி பல உதாரணம் இருக்குது. தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹப்பு கொண்டாங்க, அந்த எல்லா அந்த ஃபர்னிச்சர் ஹப் என்று பெயர். 1,000 கோடி ரூபாய் மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்து இட்ஸ் எ சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். 2020 அதுக்கான ஃபண்ட் அலோகேஷன்லாம் முடிஞ்சு இப்போ தான் வந்து அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது துவக்கி வைக்கக்கூடிய ஒரு இது பண்ணுவாங்க இல்லையா, கொடியசை துவைக்கிற மாதிரி அதுக்கான அந்த ப்ராஜெக்ட் இனிஷியேஷன் ஆரம்பிக்கிறது. அதை திமுக அரசுடைய இவர்கள் ஆரம்பித்தது போல பத்திரிகைகளை விளம்பரம் கொடுத்தார்கள். விளம்பரத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்களோ தெரியும், அது கவர்மெண்ட் ஃபண்டு தானே. இது ஒரு உதாரணம். இதே போல் ஏற்கனவே மத்திய அரசு திட்டம் ஒன்று இருக்கிறது, குட் சமரிட்டன்ஸ் என்று ஒரு திட்டம். அதாவது சாலை விபத்தில் யாராவது ஒருத்தர் அடிபட்டு கிடைக்கிறார், அப்போ யாராவது ஒருத்தர் ஓடோடி சென்றால் அந்த கோல்டன் அவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சரியான நேரத்தில் அவர்களுக்கு கொண்டு போய் அவங்களை சேர்ப்பித்து அவர் உயிர் காக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டார், அவர்களுக்கு மத்திய அரசு 5,000 ரூபாய் கொடுக்கிறது. அதே திட்டம் எல்லாம் அதே, இவர் என்ன பண்ணிட்டாங்க அதில் பேர் கொடுத்துட்டாங்க, நற்கருணை வீரன் கொடுக்கப்படும், கொடுப்பது யாரு, முதல்வர் ஸ்டாலின் என்று மத்திய அரசுடைய அதே திட்டத்தை பணம் கொடுக்க போவது எல்லாம் மத்திய அரசு, ஸ்டிக்கர் மட்டும் இவங்க ஒட்டிக்குவாங்க நற்கருணை வீரன் திட்டம். இப்போ மத்திய அரசுடைய பல்வேறு திட்டங்கள்ல நான் சொன்னேன் இல்லையா, தினதயாள் கிராம திறன் அபிவிருத்தி பயிற்சி திட்டம் என்று ஒன்று இருக்கிறது, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு திட்டம், மத்திய அரசுடைய திட்டம். அந்த திட்டத்துடைய அதே லோகோ வந்து கீழே சின்னதாக போட்டுட்டு அந்த திட்டத்தில் திமுக அரசுடைய அந்த கருணாநிதி பட ஸ்டாலின் பெயர்லாம் போட்டு தருமபுரி பக்கத்தில் போச்சம்பள்ளியில் அதை துவக்கி வைத்தார்கள். ஆசி பத்திரிகையில் கொடுக்கப்பட்ட செய்தி என்ன, தமிழக அரசினுடைய வேலைவாய்ப்பு பயிற்சி முகாம் என்று அதுக்கு பெயர் கொடுத்திருக்கிறார்கள். லோகோ பார்த்தா கீழே கடைசியில் மத்திய அரசுடைய இந்த லோகோ ஒரு வார யாருக்கும் தெரிய போகிறதில்ல, நீங்கள் நானும் அந்த லோகோ ஒன்று வேறு மாதிரி இருக்குது, அந்த லோகோ போய் பார்த்தோம்னா தான் அது மத்திய அரசுடைய திட்டம் என்று தெரிய வருகிறது. இப்படி ஒவ்வொரு திட்டமாக எடுத்து ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். அதனால் தமிழ்நாட்டில் கூடியவர்கள் இன்னொரு ஒரு துறை ஆரம்பிப்பாங்க, இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கிற எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி ஹெல்த் டிபார்ட்மெண்ட், பொதுப்பணித்துறை, இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டும் துறைன்னு புதுசாக ஒரு துறை ஆரம்பித்தாலும் நம்ம ஆச்சரியப்படுத்துக்கல. ஏன்னா அந்த ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை இப்போ நான் சொன்னது ஒரு 3-4 இந்த மாதிரி நிறையா ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டியிருக்கு. இவருடைய கவனம் முழுக்க ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டுறதான் இருப்பது இருக்கிறதே ஒழிய உண்மையான மக்கள் நலத்திட்டங்கள் எதுவும் செய்வதில்லை. இந்த உண்மை மக்களுக்கு தெரிய வர ஆரம்பித்திருக்கின்றது என்கிற ஒரு ஆவேசத்தில் தான் இப்படி அவர் பேசியிருப்பதாக நமக்கு தெரிகிறது. இல்லை நீங்கள் சொல்கிறது பார்த்தா நடந்து முடிந்த இந்த சர்வதேச சதுரங்க போட்டியில் கூட அல்ல, பிரதமருடைய படத்தை வந்து தவிர்த்துட்டாங்க, அப்புறம் கோர்ட்டில் கேஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் பிரதமருடைய படமே வந்தது. அது வந்து தேசியில் நடக்கக்கூடிய செஸ் ஒலிம்பியாட், அதில் கூட வந்து இந்தளவுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி பாருங்கள், இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அவர் அப்புறம் வந்து இவர் போய் மோடி போய் பார்த்து நீங்கள் அடிக்கடி வரணும்னு பேசுறது அது வேற, மோடி அவர்களுடைய படம் வந்து விடக்கூடாது என்ற அளவுக்கு இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி, இது ஒன்று. இதே செய்தியில் இன்னொரு விஷயம் அவர் சொல்லியிருக்கிறார், அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய மற்றொரு குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி சொல்லியிருக்கார். அதாவது மத்திய அரசு ஒரே சமயத்திலே அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் தமிழ்நாட்டில் மட்டும் இன்னும் எய்ம்ஸ் மருத்துவமனை ஆரம்பிக்கவே இல்லை, இன்னொரு இடத்துல ஆரம்பித்தாச்சு, இது அவருடைய குற்றச்சாட்டு. அப்போ அந்த குற்றச்சாட்டு மூலம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது. அதற்கு பாருங்க உதாரணம் பாருங்க எய்ம்ஸ் மருத்துவமனை, இதில் உண்மையை போய் பார்க்கணும் நாம். இப்போ மத்திய அரசு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி அதுக்கு முன்னால் நான் கேட்குறேன்,
நீங்கள் உங்கள் கூட்டணி கட்சியில் கூடிய காங்கிரஸ் கட்சி 70 ஆண்டு காலம் நீங்கள் ஒன்றா சேர்ந்து இந்த நாட்டை ஆண்டது காங்கிரஸ். அந்த 70 ஆண்டு கால ஆட்சியில் என்றைக்காவது காங்கிரஸ் தமிழகத்துக்கு எய்ம்ஸ் வர வேண்டும் என்று இதுவரை ஏன் அது யோசிக்கலை? இந்த கேள்வி என்றைக்கா நீங்கள் கேட்டிருப்பீங்களா? காங்கிரஸை பார்த்து எய்ம்ஸ் வர வேண்டும் என்று அறிவித்ததே பாஜக ஆட்சியில் தான். சரி, மத்திய அரசு திட்டம் அறிவிச்சாச்சு, அறிவித்த உடனே எப்படி செயலுக்கு வர முடியும்? இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு விமான நிலையம் வரணும்னு வச்சுக்கலாமே, உதாரணத்துக்கு மத்திய அரசோட திட்டம் சென்னையில் இன்னொரு செகண்ட் டெர்மினல் கொண்டு நினைக்கிறாங்க. மத்திய அரசு அறிவித்தால் அதுக்கான எந்த ஊரில் எந்த இடத்துல அந்த நிலத்தை கையகப்படுத்தி கொடுப்பது யாருடைய கடமை? மாநில அரசு செய்யணும். அதே போல் மத்திய அரசு எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகத்துக்கு என்று அறிவித்த பிறகு மதுரையில் இந்த இடத்துல தான் எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகிறது என்று அந்த நிலத்தை அந்த இதை கையகப்படுத்தி கொடுக்கக்கூடிய பணி நடப்பதற்கு 2 ஆண்டுகள் ஆயிற்று. அப்போ 2 ஆண்டு டிலே பண்ணதுக்கு யார் காரணம்? மத்திய அரசு காரணமா? உண்மையிலே எய்ம்ஸ் மருத்துவமனை வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் முனைப்பு இருந்திருந்தால் ஓடோடி சென்று இதுக்கு முன்னே இருந்த அந்த அரசு செஞ்சிருக்கணும் இல்லையா? தமிழக அரசு செய்த தவறை மறைப்பதற்காக இந்த குற்றச்சாட்டு மத்திய அரசு மீது போடப்படுகிறது. சரி, 2 ஆண்டுகள் டைம் எடுத்துக்கிட்டாங்க, மதுரையில் இந்த ஊரில் இந்த இடம் பா எய்ம்ஸ் மருத்துவமனைக்குன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனேயே உடனே அங்கே போய் வேலை ஆரம்பிக்க முடியுமா? இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வந்து வீட்டு ஒரு ஓப்பன் லேண்ட் வாங்குறீங்க வீடு கட்டுறதுக்காக, அப்போ அதனுடைய வீட்டுடைய வடக்கு எல்லை, தெற்கு எல்லை, மேற்கு எல்லை இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? பவுண்டரி கரெக்டாக மார்க் பண்ணும் சர்வேயர் வச்சு. அது பண்ணாமல் ஒரு வீடு கூட கட்ட முடியாது. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரம்மாண்டமான மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட் வரும்போது எல்லைகளை வரையறை செய்து நீங்கள் வந்து குறைஞ்சபட்ச குத்துக்கள் நட்டு ஒரு வேலியாவது போட்டு கொடுங்க, காம்பவுண்ட்ஸ் கட்டி கொடுக்காட்டி கூட பரவாயில்ல. அந்த எல்லையை வரையறை செய்து காம்பவுண்ட்ஸோரோ வேலியோ எழுப்பி கொடுப்பதற்கு ஒரு வருஷம் டிலே ஆக 3 வருஷ காலதாமதம் செய்தது தமிழக அரசு. இந்த உண்மையை மறைத்திருக்கிறார் அமைச்சர். இதெல்லாம் முடிஞ்சு இப்போ இந்த இடம்தான் அப்படிங்கிற தெளிவான பிறகு இப்போ இங்கே இந்த பிளாக் கட்டலாம், இந்த பிளாக் கட்டலாம், இப்படி ஒரு பிளான் போடுவாங்க, ப்ளூ பிரிண்ட். அது போட்டு இதுக்கு எவ்வளோ எஸ்டிமேஷன், எவ்வளோ காஸ்ட் ஆகும், எத்தனை வருஷம் ஆகும், ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு இத்தனை கோடி ரூபாய் செலவாகும் என்று ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு எக்ஸாக்டாக திட்ட மதிப்பீடு கொடுக்குறாங்க. அது செய்து முடித்து 2 மாதத்தில் எலெக்ஷன் வந்தாச்சு. நீங்கள் சொல்லுங்கள், 2 மாதத்தில் ஏதாவது ஒரு பிளான் போட்ட பிறகு ஒரு வீடு கூட வந்து குடிசை வீடு கூட 2 மாதத்தில் கட்ட முடியாது, ஒரு ஃப்ளாட் கூட சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட் கூட கட்ட முடியாது. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான எய்ம்ஸ் ப்ராஜெக்ட்டு திட்ட மடிப்பீடு எஸ்டிமேஷன் முடிஞ்சிருக்கான், ப்ளூ பிரிண்ட் போட்டு அது போட்ட 2 மாதத்தில் ஏன் கட்டவில்லை என்று செங்கலை காட்டி இந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து ஊர் ஊராக பிரச்சாரம் பண்ணார். மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை தொடர்ந்து இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய வேலையை விட்டுவிட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய இந்த வேலையை விட்டுவிட்டு உருப்படியாக மக்கள் நலத்திட்டங்களை இந்த அரசு கவனம் செலுத்த வேண்டும். மீண்டும் மீண்டும் மக்களை ஏமாற்றக்கூடிய இப்படிப்பட்ட பணியை இந்த அரசு செய்ய வேண்டாம் என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஏற்கனவே இருந்த அதிமுக அரசு என்ன பண்ணாங்க, அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் கிளாஸ் படித்தவங்களுக்கு 7.5% ஒதுக்கீடு, உள் ஒதுக்கீடுன்ற மாதிரி கவர்மெண்ட் கோட்டான்ற மாதிரி அறிவித்தாங்க. எல்லா ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ்க்கும் அறிவித்தாங்க. அதில் பி ஆர்கிடெக்சர் கோர்ஸும் அதில் உள்ளடக்கிய விஷயம். அப்படி பார்க்குறச்சே தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 38 காலேஜஸில் பிஇ ஆர்கிடெக்சர் இருக்குது. மொத்தமாக 1609 சீட்டு அதுக்குன்னு ஒதுக்கப்படுகிறது. அதில் அந்த 7.5% கணக்கு போட்டு வரும்போது கிட்டத்தட்ட 120 சீட்டு இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்காக ஒதுக்கப்படுகிறது. ஆனால் ஒரு அதிர்ச்சியான செய்தி என்னன்னு பார்த்தோன்னா, அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த 120 சீட்டில் ஒரே ஒரு அரசு பள்ளி மாணவர் மட்டும்தான் அதை தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. பாக்கி எல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய சில அந்த போட்டித் தேர்வில் நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. இன்னும் இடத்துல வந்து ஃபில்லே ஆகாமல் இருந்தனால என்ன ஆகிடுச்சு, கடைசியில் ஆஸ் பர் ரூல்ஸு மிச்சம் இருக்கிற சீட்டை திரும்ப அந்த கல்லூரிகள்கிட்டயே அதை ஒப்படைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு அரசு தள்ளப்படுகிறது. இது குறித்து இந்த பள்ளி ஆசிரியர்கள் அவங்கக்கிட்ட இந்த கல்வியாளர்கிட்ட கேட்டால் அரசு பள்ளி கல்வித்துறை வந்து மோட்டிவேட் பண்ணலை, அரசு பள்ளி மாணவர்களை இந்த மாதிரி நீங்கள் இந்த கோர்ஸுக்கெலாம் எடுங்க, அவங்கள வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணலை, இந்த மாதிரிலாம் பண்ணலாம், இந்த பி ஆர்கிடெக்சருக்கு மாதிரி கோர்ஸ் அந்த நுழைவுத் தேர்வுக்கெலாம் கோச்சிங் கூட கொடுக்கல, மாணவர்கள்கிட்ட வந்து ஒரு
என்கேஜ்மெண்ட்டே இல்லை அப்படின்ற ஒரு குற்றத்தை வைக்கிறாங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்படி இந்த உள்ஒதுக்கீடுமே ஒரு பெரிய வரப்பிரசாதம். இப்போ 7.5% இதே போல் நீட்டில் வந்து பல அரசு பள்ளி மாணவர்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று MBBS அந்த கனவை நனவாக்கி இருக்கிறார்கள். பல கூலி தொழிலாளிய மகன், ஆடு மேய்க்கோடி மகன் அப்படின்னு பல செய்திகள் பார்த்தோம். இவர்கள்லாம் ஏதோ நீட் நீட் என்று கூக்குரல் போட்டு குறைந்தபட்சம் ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க. நீட்னு ஒன்று இருக்கு என்பது எல்லா மாணவர்களுக்கும் முதல்ல தெரிஞ்சிருக்கிறது. இப்போ பிஆர்க் என்று ஒரு பட்டப்படிப்பு இருக்கின்ற இந்த அந்த என்ன சொல்கிறது, நீங்கள் சொல்வது போல் அந்த விழிப்புணர்வு கூட மாணவர்கள்கிட்ட இல்லை. ப்ளஸ் டூ முடிச்சவன்ட்ட போயிட்டு பிஆர்க்னு ஒன்று இருக்கா அப்படின்னா அப்படியான்னு கேட்பாங்க, அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. ஆக எந்தெந்த துறைகளில் இப்படிப்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் உள்ஒதுக்கீடு இருக்கிறது, எந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதற்கான அந்த புரிதல் கூட நம்ம மாணவர்களுக்கு இல்லாமல் இருப்பது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. அதான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் சொன்ன செய்தியிலே பார்த்தீங்கன்னா அந்த 7.5% உள்ஒதுக்கீடு பிரகாரம் 120 சீட்டுகள் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்காக கொடுக்கப்பட வேண்டும். அதில் ஒருத்தர் தான் வந்து தேர்ச்சி பெற்று போயிருக்கிறார். அந்த ஒருத்தரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த கோட்டாலாம் அவர் உள்ளே போகிறார். அப்போ 119 சீட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்காக உள்ள பிஇ ஆர்கிடெக்சர் பிடெக் அந்த படிப்புக்கான சீட்டு நிரப்பப்படாமல் தனியார் கல்லூரிகளுக்கே கல்லூரிகளுக்கே திருப்பி கொடுக்கப்படுகிறது. அவன் திருப்பி வித்துக்கள் எல்லாத்தையும். ஆக இந்த அவலநிலைக்கு யார் காரணம்? அப்போ அரசு பள்ளிகள் அதனுடைய தரம் குறைந்த தன்மை தான் காரணம். வேற எப்படி காரணம் சொல்ல முடியும்? இதே தனியார் பள்ளியில் பார்க்கக்கூடிய பல பேர் மாணவர்கள் அதை தேர்ச்சி பெற்று இருக்கிறார்கள். இதில் இன்னும் அந்த புள்ளி வரத்தை பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் என்னென்னா, மொத்த உள்ஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட சீட்டு 120. இதுக்காக அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்களே, அப்ளை பண்ணுறது எத்தனை பேர் வேணால் அப்ளை பண்ணலாம். ஆனால் 75 அரசு பள்ளி மாணவர்கள் தான் அப்ளிகேஷன் போட்டது, 75 பேர் தான். அந்த 75 ஒருத்தர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், தேர்ச்சி ஆகியிருக்கிறார் தகுதி தேர்வில். ஆகவே இந்த அளவுக்கு வந்து தமிழக கல்வித்துறை மோசமாக போய்கொண்டிருக்கிறது. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். போன செய்திகள் சிந்தனைகளோடு ஒரு தகவல் வந்தது. கோயம்புத்தூரில் பேரூர் பக்கத்தில் ஒரு அரசு பள்ளியில் 2 ஆண்டுகளாக அந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள் பள்ளிக்கு வரவே இல்லை. அதாவது இந்த சில இடத்துல வந்து வீடெல்லாம் லாட்டில் எடுத்துகிட்டு உள் வாடகை விடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் 75,000, 80,000, 60,000 அப்படி சம்பளம் இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை போய் ரிஜிஸ்டரில் கையெழுத்து போடுவாங்களா, அட்டண்டன்ஸில் வருகை பதிவேடு போட்டு வந்துடுவாங்க. இவங்க வந்து இவங்க ஒரு பட்டதாரி ஆசிரியர் வந்து இவங்க சார்பாக வேலைக்கு இவங்க நியமனம் பண்ணியிருப்பாங்க. அவனுக்கு ஏதோ ஒரு 5,000, 8,000 அவங்களுக்கு ஏதோ சம்பளம், இவங்க கொடுக்குற சம்பளம் தான். இவங்க சார்பாக அவங்க போய் ஒருத்தர் கணக்கு டீச்சர், இன்னொருத்தர் வேறு ஏதோ சப்ஜெக்ட், அவங்க போய் பாட தினசரி எடுத்துகிட்டு இருப்பாங்க. இது அந்த தலைமை ஆசிரியருக்கு தெரியும், தெரியாமல் இப்படி நடக்க முடியாது இல்லையா. அதுக்காக அவர் கொஞ்சம் கட்டிங் கொடுக்கணுமா, இந்த டீச்சர் எப்படி பாருங்கள் இவங்க வேலைக்கே போகாமல் வீட்லேயே உட்காந்துட்டு சுகமாக சம்பாதிச்சுட்டு இவங்களுக்கு சம்பளம் வரும், ஏதோ ஒரு குறு ஒரு அல்பமாக ஒரு சம்பளத்தை யாரோ ஒரு டீச்சர் கொடுத்துருவாங்க, இவங்க சார்பாக அவங்க போய் பாடம் எடுப்பாங்க, HM கட்டிங். இப்படிப்பட்ட ஒரு சமாச்சாரம் 2 வருஷமாக நடந்துட்டுருக்குன்னா கல்வித்துறை அதிகாரி தெரியாமலா இருக்கும்? நிச்சயம் தெரிஞ்சிருக்கும், அவருக்கு எவ்வளோ கட்டிங் போச்சோ தெரியாது. பத்திரிகைகளின் செய்தி வந்த உடனேயே அந்த இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த ஆசிரியர் மீது விசாரணை வந்திருக்கிறது. இப்போ போன வாரம் அந்த செய்தி. இப்போ இந்த மாதிரி எத்தனை பள்ளிக்கூடங்கள் இந்த மாதிரி இருக்குது நமக்கு தெரியாது. பல இடங்களில் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டீச்சர் வரவே மாட்டாங்க. 3 டீச்சர் இருப்பாங்க, ஒருத்தர் தான் இருப்பாங்க, ஷிஃப்டில் மாறி மாறி ஒருத்தர் இருப்பாங்க. அந்த கிராமத்துக்கு யார் வந்து பார்க்க போகிறாங்க, பார்த்துக்கலாம், இப்படி தான் இருக்கும். இந்தளவுக்கு தமிழக கல்வித்துறை குவாலிட்டி மிக மோசமாக போய்கொண்டிருக்கிறது. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த செய்தி அதுதான் சுட்டி காட்டுகிறது. ஒரு செய்தி ஒன்று படித்தேன், தென்னாப்பிரிக்கா பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு போர்டு போட்டிருக்கிறதுன்னு சொல்லி ஒருத்தர் அந்த இது போட்டு ஒரு செய்தி போட்டிருந்தாங்க, படித்தேன் நான். என்னென்னா ஒரு நாட்டை அழிக்க வேண்டுமென்றால் அணுகுண்டுகளோ அல்லது மிசைல் ஏவுகணைகளோ தேவையில்லை, அந்த நாட்டினுடைய கல்வியை வந்து சீர்குலைத்தால் அந்த நாடு சீர்குலைந்து போய்விடும். இப்படி அந்த பல்கலைக்கழகத்துடைய வாயில் எழுதியிருப்பதாக அந்த போர்டு நான் வந்து பார்த்தேன். ஆக தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்துடைய கல்வி தரம் தாழ்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழகம் சீர்குலைந்து போய்கொண்டிருக்கின்றது என்ற அர்த்தம் தெளிவாக தான். ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு இஸ் க்ளூமி, நாட் பிரைட். தெளிவாக புரிஞ்சுக்கணும்.
இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல தரமான கல்வி வேணும் என்று சொன்னால் தனியார் பள்ளிகளில் நீங்கள் அவர்கள் கேட்கக்கூடிய கட்டணத்தை கொடுத்து கட்டிதான் படிப்பு பெற வேண்டும். அரசு பள்ளிகளில் அந்த அளவுக்கு தகுதி வாய்ந்த படிப்பை நீங்கள் பெற முடியாது என்கிற சூழ்நிலை தமிழகத்திலே உருவாகிவிட்டது. அதைத்தான் நீங்கள் சொன்ன செய்தி நமக்கு அந்த வருத்தமான ஒரு சைடு அதைத்தான் இந்த சிஎம்க்கு காட்டுகிறது. தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கோயம்புத்தூரில் ஒரு கான்வகேஷன் கல்லூரியுடைய கான்வகேஷனில் பேசுகிறாரு. அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவுடைய எதிர்கால கட்டமைப்புன்றது இளைஞர்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் ஒரு வருத்தமான ஒரு பதிவு என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாடு குறிப்பாக தமிழ்நாட்டில் பின்தங்கிய மக்களுடைய உயர்கல்வின்றது ரொம்ப கம்மியாக இருக்கிறது, அதாவது தேசிய அளவுல ரொம்ப கம்மியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மேலும் என்ன சொல்கிறாருன்னா, பல நாடுகள் வந்து தடுப்பூசியை தயாரித்து விற்பனை செய்தாங்க, இல்லை தடுப்பூசியை அவங்க விற்பனை செய்தாங்க, ஆனால் இந்தியா ஒரு நாடு மட்டும்தான் சொந்த மக்களுக்கே அதை வந்து இலவசமாக அனைத்து மக்களுக்கும் இலவசமாக தடுப்பூசி செலுத்தியதையும் சொல்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இளைஞர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார், என்ன, நீங்கள் உங்கள் சொந்த நாட்டு மேலே அன்பை வைங்க, அதோட வரலாறு தெரிஞ்சுங்க, இது தெரிஞ்சதுனாலே உங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சையும் பார்க்கும்போது எனக்கு யுவராஜ் சிங் ஞாபகம் வருது. முதல் முதலாக 6 பார்லேயும் 6 சிக்ஸ் அடித்தார் இல்லையா, உலக சாதனை பண்ணார் இல்லையா. அதே போல் அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் பேசினால் எல்லாமே சிக்ஸர் தான். அது மறுநாளில் செய்தித்தாளில் பேப்பரில் வந்துடும். அதை பற்றி ஒரு பெரிய விவாத பொருள், ஆனால் கக்கக்கூடிய விவாதம் நடக்கும், டிபேட். தமிழகத்தில் தமிழக மக்கள் மறந்து போன, தமிழக மக்களுக்கு மறைக்கப்பட்ட பல உண்மைகளை தொடர்ந்து ஒவ்வொரு செய்தியிலையும் போட்டு இஸ் பம்பாடிங்னே சொல்லலாம். வெடிகுண்டு வெடிக்கிற மாதிரி போட்டு பட்டு பட்டுன்னு வெடித்து தள்ளுறார், கண்களை திறக்க வைக்கிறார் தமிழகத்தின் கண்களை. நீங்கள் சொன்ன அந்த செய்தியில் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, பல முக்கியமான தகவல் சொல்லியிருக்கார். ஒன்று, சென்ற செய்தியுடைய தொடர்ச்சி, நம்ம வந்து ஆரம்ப கல்வி இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் பற்றி போன செய்தியில் பேசினோம். இப்போ பார்த்தீங்கன்னா உயர்கல்வி ஹையர் எஜுகேஷனில் பார்த்தோம் என்று சொன்னால், பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிசி பேக்வேர்ட் கிளாஸ் எம்பிசி அவர்களுக்கு எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, நேஷனல் ஆவரேஜ் பார்க்கும்போது தேசிய அளவில் உள்ள சராசரியை விட 12% தான் தமிழ்நாட்டில் இருக்குது. இட் இஸ் லெஸ்ஸர் தன் நேஷனல் ஆவரேஜ். அது ஒரு வருத்தமான தகவல் என்று சொன்னார். ஆக இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகம் ஏதோ ஒரு கல்வியில், உயர்கல்வியில், ஆரம்ப கல்வியில், தொடக்க கல்வியில், எல்லாத்துலேயும் நேஷனல் ஆவரேஜோட கீழே எங்கேயோ அதில் பாதாளத்து இருக்குது. இந்த உண்மையை சொல்லியிருக்கார் முதல்ல. ரெண்டாவது, நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் சொன்னீங்கள அந்த கோவிட் பற்றி, கோவிட் தடுப்பூசி எல்லா நாடுகளிலும் விலைக்கு விற்பனைக்கு கொடுக்கப்பட்டது, விற்கப்பட்டது. நம்முடைய நாட்டில் இத்தனை கோடி கோடானு கோடி மக்களுக்கும் இலவசமாக கொடுக்கப்பட்டு உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது. இந்த சாதனை இனிமேல் யாரும் முறியடிக்கவே முடியாது, நம்ம தான் முறியடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் 150 நாடுகளுக்கு இந்த வேக்சினை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க, இலவசமாக கொடுத்துருக்காங்க 7 நாடுகளுக்கு. இந்த கோவிட் பேண்டமிக் வந்த போது ஒவ்வொரு நாட்டில் உள்ள ஜனத்தொகை, இந்த நாட்டிலுடைய மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதை வைத்து உலகளவில் பல எஸ்டிமேஷன் போட்டாங்க. அப்போ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 8 கோடி பேர் கோவிட்னால இறந்து போவார்கள் என்று ஒரு கணக்கீடு வந்தது. ஆனால் கோவிடை நாம் வெற்றி கொண்டோம், வெற்றி கொண்டு மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த மருத்துவ உட்கட்டமைப்பு வசதியில் உலகத்திலே ஒரு பெரிய ஃபார்மாசிட்டிக்கல் ஹப், மருத்துவ உற்பத்தியில் ஒரு பெரிய முக்கியமான அங்கம் வைக்கூட நிலைக்கு நம்முடைய நாடு சென்றிருக்கிறது. 2047 நம்முடைய நாடு சுதந்திர தினத்தினுடைய 100-ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய அந்த தருணத்திலே நம்முடைய நாடு ஒரு வல்லரசு நாடாக மாற வேண்டும், அதற்கான ஒவ்வொருத்தருக்கும் பங்களிப்பு இருக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கான பங்களிப்பு இருக்கிறது, குறிப்பாக இளைஞர்களுக்கு. அதைத்தான் சொன்னார். அப்படி சொல்லும்போது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நம்முடைய நாட்டினுடைய வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அதில் பெருமிதம் கொள்ள வேண்டும். அதான் குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. ஏன்னா ஒருத்தனுக்கு தன்னை பற்றி ஒரு பெருமை வரும்போது தான் வந்து ஒரு பெரிய ஒரு சாதனை படைக்கக்கூடிய வல்லமை வரும். ராமாயணத்தில் நம்ம பார்க்குறோம், தன்னை மறந்த அனுமனுக்கு நீ யார் என்பதை உணர்த்துகிறார் ஜாம்பவான். தன்னுடைய வலிமை என்பது என்ன என்று தெரிந்த உடனேயே ஆஞ்சநேயர் விஸ்வரூபம் அடிக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட பறந்துபட்ட இந்த தேசத்தை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்போது வரும் என்று சொன்னால்,
இந்த நாட்டினுடைய பெருமை என்ன என்பதை வரலாற்றின் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் பலமுறை பல இடங்களில் சொல்லுகிறார், நம்முடைய நாடுதான் உலகத்திலே அறிவிலே டெக்னாலஜியிலே உலகத்துக்கு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறது. உதாரணமாக சொல்லுவோம் என்றால், நியூட்டனுக்கு கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கிராவிடேஷனல் தியரியை சொன்னவர் பாஸ்கராச்சாரியார். இது நமக்கு தெரியாது, பித்தாகரஸ் தியரம் என்று படிக்கிறோம். ஆனால் பித்தாகரஸ் அந்த தியரத்தை சொல்வதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பித்தாகரஸ் தியரத்தை சொன்னவர் வந்து போதாயனர் என்பவர். போதாயன சூத்திரம் மட்டும்தான் அதற்கு பெயர். ஆகவே போதாயனர் சொன்னதைத்தான் 300 ஆண்டுகளுக்கு பிறகு பித்தாகரஸ் சொல்லியிருக்கிறார். இதே போல கோள்களுடைய மூவ்மெண்ட், எலிப்டிக்கல் பாத், அப்படிப்பட்ட நீள்வட்ட பாதையிலே கோள்கள் சுற்றி வருகின்றன. இதை கெப்ளர் என்பவர் சொன்னார் என்று கெப்ளர் விதிகள் என்று படிக்கிறோம். ஆனால் கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே யஜுர்வேதத்தில் இதை பற்றி இருக்கிறது. ஆக நம்ம நாட்டினுடைய பெருமையை நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு அந்த ப்ரைடு அபவுட் அவர் நேஷன், அபவுட் அவர் ஹிஸ்ட்ரி வரும்போது இந்த நாடு ஒரு பெரிய உயர்ச்சியை உயர்வு நிலையை எய்தும் என்கிற அந்த எண்ணத்தை மாணவ செல்வங்களின் மனத்திலே வித்திட்டிருக்கிறார். ஒரு நல்ல ஒரு சமுதாய கடமையை செய்து கொண்டிருக்கிறார் கவர்னர். வாழ்க அவருடைய தொண்டு. சமீபத்தில் இந்த பிஎஃப்ஐ பயங்கரவாத அமைப்பை மத்திய அரசு தடை செஞ்சாங்க. தடை செய்தோடனே என்னையே புலனாய்வுத்துறை என்ன சொல்லியிருக்கா, எல்லா மாநில அரசுக்கும் அறிவுறுத்திருக்காங்க, அந்த ஆஃபீஸ்லாம் லாக்டவுன் பண்ணி க்ளோஸ் பண்ணி யார் யாருக்கு என்னென்ன தொடர்பு இருக்குன்னு லிஸ்ட்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்குறச்சே கேரளா அதுதான் கூடுதலாக பிஎஃப்ஐ சோதனை செய்யப்பட்ட மாநிலம். அது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையிலே கிட்டத்தட்ட 873 பேருக்கு பிஎஃப்ஐ அமைப்புக்கான தொடர்பு இருக்குது அப்படின்ற ஒரு பட்டியலை என்ஐஏ கொடுத்ததாகவும் அது குறித்து கேரள காவல்துறையிடம் கேள்வி கேட்டதாகவும் செய்திகள் வருகிறது. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இடுக்கி மாவட்டத்தில் அனாஸ் என்கிற ஒரு காவலர் அங்கே இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பாஜக நிர்வாகிகளை பற்றியோடைய மூமெண்ட்டை வந்து எஸ்டிபிஐக்கு பகிர்ந்ததை செய்தியாக பார்த்து கடைசியில் அவர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டான்றதையும் பார்த்தோம். இது அது தொடர்ச்சியாக தான் இப்போ இந்த கேரளாலேயும் கிட்டத்தட்ட 873 காவலர்கள் தொடர்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த செய்தியை கேரள போலீஸ்னு மறுத்திருக்கிறப்பதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக என்ஐஏ சொன்னதாக தகவல் வரவில்லை. இப்படி ஒரு செய்தி போய்கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட கவலை தரக்கூடிய ஒரு செய்தி தான். ஏன்னா பிஎஃப்ஐ என்பது தடை செய்து விட்டார்கள். சிமி என்கிற ஒரு பயங்கரவாத அமைப்பு தடை செய்யப்பட்டது. அந்த சிமி தடை செய்யப்பட்ட பிறகு அதிலிருந்து பல பேர் பல்வேறு உருவங்கள் அவதாரம் எடுத்து என்று சொல்வார்கள் இல்லையா, பல்வேறு அவதாரங்கள் எடுத்து வெவ்வேறு நாடு முழுக்க பல, குறிப்பாக தமிழகத்திலே கேரளாவிலே பல்வேறு வகையான இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளை ஆரம்பிக்கிறார்கள். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட எல்லா அமைப்புகளையும் ஒன்றாக ஒருங்கிணைத்து ஒரு அம்பரல்லா போகல ஒருங்கிணைப்பு பாலமாக பிஎஃப்ஐ உருவடிக்கிறது. இந்த தகவலை நமக்கு எப்போ தெரியும்னா, வெளியுலகத்துக்கு கேரளாவில் ஒரு அந்த கல்லூரி பேராசிரியர் ஜோசப் என்பருடைய கையை வெட்டுகிறார்கள். வெட்டும்போது தான் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருப்பதை வெளியுலகத்துக்கு தெரிய வருகிறது. நாடு முழுக்க ஒரு பெரிய அலர்ட் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த பிஎஃப்ஐ இப்பொழுது எல்லா அந்த இஸ்லாமிய அமைப்புகள் உள்ளேயே பெனட்ரேட் ஆகிவிட்டது. இவங்க வந்து சொல்லிட்டாங்க, நான் அந்த 100 பேரை அரெஸ்ட் பண்ண உடனே மறுநாளே பிஎஃப்ஐ கலைச்சாச்சு, தேர் இஸ் நோ பிஎஃப்ஐ என்று அறிவிச்சாச்சு. பிஎஃப்ஐயே இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, கலைச்சாச்சு. ஆனால் ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்க முடியாது, ஏன்னா பிஎஃப்ஐ வந்து ஏதாவது போராட்டம் பண்ணுவாங்க. தமிழக அரசு சொல்கிறாங்க, அப்போ பிஎஃப்ஐயே இல்லைன்னு அவன் சொல்கிறான். பிஎஃப்ஐ கலைச்சக்கா போராட்டம் வெடிக்கும், கலவரம் ஏற்படும் ஆபத்து இருக்கிறது என்று தமிழக அரசு சொல்லுகிறது. அப்போ பிஎஃப்ஐ இருக்கா இல்லையா? தமிழக அரசை பொறுத்தவரை ஒரு மறைந்த, அதாவது ஹிடன், இன்விசிபிளாக பிஎஃப்ஐ இருக்கின்றது என்று ஒப்புதல் வாக்குமூலமே தமிழக அரசு கொடுத்திருக்கிறது. அப்படிதானே அர்த்தம்? இப்போ நீங்கள் பாருங்கள், கேரளாவில் பெரிய ஒரு போராட்டம் வந்து பொது சொத்துக்கெல்லாம் சேதம் விளைவித்தார்கள். அப்போ கோர்ட்டே ஆர்டர் போட்டாச்சு, நீங்கள் 5.4 கோடி ரூபாய் மொத்த சேதம் மதிப்பீடு என்று கேரள அரசு கணித்தது. அப்போ 5.4 crores வந்து அந்த கலவரத்தில் ஈடுபட்டவங்ககிட்ட நீங்கள் வாங்கிடுங்க, அவன் தானே கலவரம் பண்ணால், எல்லாத்தையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுங்க, வாங்கிடுங்க. ஒரு முறை அந்த மாதிரி பண்ணாலும் அடுத்த முறை கலவரம் செய்ய மாட்டார்கள்
இந்த தகவல் வருகிறது. அதற்கு அடுத்த நாள் தமிழ்நாட்டில் மண்ணடியிலேருந்து ஒரு 11.5 கோடி வந்து கேரளாவுக்கு கடத்தலாகி போய்கிறது. எல்லாம் என்ன பேசிக்கிறான்னா, அங்கே அந்த 5.4 கோடி இருக்கு இல்லையா, அதை கட்டிட்டு மிச்சம் இந்த இவங்களுக்கெல்லாம் கோர்ட்டில் கேஸ் எடுக்கிறதுக்காக மண்ணடியிலேருந்து காசு போயிட்டுருக்கு. அப்போ பிஎஃப்ஐ தடை செய்யப்பட்டது என்பது அஃபீஷியலாக அவன் டிக்ளேர் பண்ணினாலும் பிஎஃப்ஐ இன்னும் வெவ்வேறு பெயர்களை உருமாறி கொண்டிருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது கவலை தரக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று, பிஎஃப்ஐ ஆதரவாளர்கள் என்ற பெயரில் இயங்கிக் கொண்டிருந்தவர்கள் இன்றும் பல அரசு நிறுவனங்களிலே, அரசு அமைப்புகளிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் த சாஃப்ட் கார்னர்ஸ். கேரளா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு பாஜக அமைப்பைச் சேர்ந்தவர்கள், ஆர்எஸ்எஸ் அமைப்பைச் சேர்ந்தவர்கள், அவர்களை பற்றிய கம்ப்ளீட் டேட்டா பேஸ், ஃபோட்டோ, மேப்பு, அவன் எத்தனை மணிக்கு போகிறான் வரான், இந்த தகவல் முழுக்க அங்கே ரெக்கார்டு வந்து இருக்கிறது என்று சொன்னால் எப்படி பிஎஃப்ஐ ஆளுகளுக்கு அது கிடச்சிருக்கும்? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சில கருப்பாடுகள் இருந்திருப்பாங்க, இல்லாமல் கிடச்சிருக்குமா? வாய்ப்பு இல்லையே. இப்போ கூட சமீபத்தில் இந்த செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, பிஎஃப்ஐயுடைய சேர்மன் என்று இருக்கக்கூடிய ஒருத்தர் இபியில், கேரளாவுடைய இபியில் வந்து ஒரு சர்வீஸில் இருக்காருன்னு சொல்லி அவரை இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டும் பார்த்தா ஒரே ஆள் தான், ஒரே முகம். இப்போ கேள்வி கேட்ட பிறகு அவர் வந்து ஆன் ஸ்க்ரூட்டினி வந்து இவர் தான் அவர்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இப்படி கவர்மெண்ட்டு பொசிஷன்லேயே பல பேர் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கேரள அரசு அப்படியே மழுப்பலாக இல்லை என்றெல்லாம் மழுப்பல் சொல்லாமல், கேரள அரசு மட்டுமல்ல எல்லா அரசுகளும் தீவிரமாக முனைப்பை காட்டி பிஎஃப்ஐ தடை உண்மையான தடையாக வர வேண்டும், பிஎஃப்ஐ வேரோடு கலைஞறியப்பட வேண்டும், அதற்கான முனைப்பை எல்லா அரசுகளும் அரசு துறைகளும் காட்டினால் மட்டுமே பயங்கரவாதம் நாட்டிலிருந்து முழுமையாக ஒழிக்கப்பட வாய்ப்பு ஏற்படும். ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் சீனாவுடைய ஜியாங்ஜாங் மாகாணத்தில் உய்கர் இஸ்லாமியர்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்துகிறாங்க சீனா, அதை கண்டித்து நாங்கள் எதிர்த்து தீர்மானம் கொண்டு வரோம், சீனாவை கண்டித்து அப்படின்னு சொல்லிட்டு பல உலக நாடு அமைப்புகள் இந்த தீர்மானத்தை கொண்டு வராங்க. இந்தியா என்ன பண்ணுறாங்க, அந்த தீர்மானத்தை ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை, அப்டெயின் பண்ணிடுறாங்க இந்த சீனாவுக்கு எதிரான இந்த தீர்மானத்திற்கு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல் முறையாக நம்முடைய நாடு எந்த அரசையும் சாராமல் தன்னுடைய கொள்கைக்கு எது சரிப்பட்டு வருமோ அதற்காக ஓட்டெடுக்கக்கூடிய அல்லது ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை சர்வதேச அளவில் இப்போ தான் இந்தியா செய்து வந்திருக்கிறது. ஏன்னா அந்த யூஎன்ஹெச்ஆர்சி என்று சொல்லக்கூடிய மனித உரிமைகள் அமைப்பு, இது என்னென்னா மேலை நாடுகளுடைய ஒரு கைத்தடின்னு நம்ம சொல்லணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாட்டுக்குள்ளே நுழையணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நேரடியாக நான் வந்து படையெடுத்து உங்கள் நாட்டுக்குள்ளே வர முடியாது. எப்படி வரலாம்? ஐநா சபையுடைய அந்த மனித உரிமைகள் அந்த அமைப்பு மூலமாக இங்கே நான் அப்சர்வராக வரேன், உங்கள் நாட்டில் வந்து மனித உரிமைகள் மீறப்படுகிறது, அவங்க தீர்மானம் போட்டு அதுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்தா போதும், எல்லா கிளம்பி உள்ளே வந்துடுவாங்க. இப்படி பல முறை அத்துமீறல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே ரொம்ப எச்சரிக்கையாக நம்முடைய நாடு இந்த பிரச்சனையை அணுகியிருக்கிறது, அப்படி தான் சொல்லணும். உண்மையிலே மனித உரிமைகள் எங்கெல்லாம் மீறப்படுகிறதோ அங்கெல்லாம் வந்து இவர்களை போய் இந்த மாதிரி செஞ்சுருந்தாங்கன்னா நம்ம பாராட்டலாம். இப்போ அமெரிக்க நாட்டிலேயே அங்கே கிட்டத்தட்ட 8 கோடி செவிஞ்சர்கள் கொல்லப்பட்டது அமெரிக்க நாடு உருவாகிறது, அமெரிக்கா கனடா நாடுகள். அதை பற்றி என்றைக்கா ஒரே ஒரு தீர்மானமாவது அவங்க போட்டிருப்பாங்களா? இதே லத்தீன் அமெரிக்காவில் இதே போல தான், ஆஸ்திரேலியாவில் இதே நிலையை தான். அங்கு பூர்வகுடிகள் என்று யார் இருந்தார்களோ அவர்களை அழித்து விட்டு தான் இவர்கள் குடியேறி ஒரு நாட்டை அமைக்கிறார்கள். அதற்காக ஒரு வருத்தமாக தெரிவிச்சிருப்பாங்களா? சமீபத்தில் போப் கூட வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அது கனடாவில் வந்து ஒரே ஒரு பள்ளிக்கூடத்தில் இஷ்யூ வந்தப்போ சொல்லியிருக்கிறார். ஆனால் மனித உரிமை கமிஷன் பண்ணதா, ஐநாவுடைய சபை பண்ணதா? இல்லையே. இதே போல பல ஐரோப்பிய நாடுகளில் மனித உரிமை மீறல்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. அதை பற்றி இவங்க தான் பேசுவாங்களா? இந்த மேற்குல நாடுகள் என்று சொல்லக்கூடிய ஐரோப்பா அமெரிக்க நாடுகளை தவிர மற்ற நாடுகளில் மனித உரிமை மீறல் நடந்தால் இவங்க ஒன்றே தட்டி கேட்பாங்களாம். இந்த யூஎன் கவுன்சிலே கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகளில் லீகலி அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் பிரகாரமே என்ன போட்டு, கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்குன்னா, இப்போ நம்முடைய நாட்டில் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது, எல்லா மக்களுக்கும் சம உரிமை, அப்படி தான் நம்ம நாட்டு சட்டம் இருக்கிறது. ஆனால் ஒரு 10க்கு மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஐநா கவுன்சிலில், இதே கவுன்சிலில் இருக்குது, யூஎன்ஹெச்ஆர்சியில் மெம்பராக இருக்குது. அவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் நாட்டிலே இஸ்லாம் அல்லாதவர்கள்
இரண்டாம் தர குடிமக்கள் என்று கான்ஸ்டியூஷன்ல இருக்கு, ஏன் இருக்காது நீ மாத்து என்று இதுவரைக்கும் இந்த யூஎன்எச்ஆர்சி கேட்டிருந்தா, இது வந்து உண்மையிலே மனித உரிமைக்கான ஒரு அமைப்பை நான் ஒத்துக்குமேன். இதை விடுங்க, பங்களாதேஷ் என்ன நடந்துட்டுருக்கு, சர்வதேசல இஸ்லாமு ஃபோபியா என்று சொல்கிறார்கள், இஸ்லாமர்களுக்கு எதிரான வன்முறை என்று அதற்காக போர்க்கொடி அதுக்கான உரிமை நிலைநாட்டணும் ஐநா கவுன்சிலில் பேசுகிறாங்க. ஹிந்து ஃபோபியா பற்றி ஏன் பேசலை? முதல் முறையாக நம்முடைய அரசாங்கம் அதை கேள்வி கேட்டிருக்கிறது. ஆப்கானில் இதே நிலைமை தான். இப்போ பாருங்கள், நம்முடைய நாடு சுதந்திரமடைந்த போது இரண்டாக பிரிக்கப்படுகிறது, பாகிஸ்தான் இந்தியா என்று மதத்தின் அடிப்படையில். அப்ப 3 கோடி ஹிந்துக்கள் பிரிக்கப்பட்ட பாகிஸ்தான்ல இருக்காங்க, 3 கோடி முஸ்லிம்கள் இங்க இருக்காங்க, இங்கேயே தங்கினவர்கள், இப்ப இங்க இருக்கிற 3 கோடி முஸ்லிம்கள் எத்தனை மடங்காக இருக்கிறார்கள் என்று இந்த சென்சஸ் எடுத்து முடிச்சு அப்புறம் 1 வருஷம் கிட்ட நமக்கு தெரிய வரும், இன்னும் எடுக்க ஆரம்பிக்கல. ஆனால் பாகிஸ்தான்லே இருந்த 3 கோடி ஹிந்துக்கள் அதே 3 கோடியாக தான் இருக்கணும், குறைஞ்சபட்சம் சில லட்சம் பேர் தான் இருக்காங்க. அப்போ எப்படி போனாங்க? கோடிக்கணக்கான ஹிந்துக்கள் கட்டாயப்படுத்த மதமாற்றப்பட்டார்களா, கொல்லப்பட்டார்களா, ஓடி போனார்களா, ஏதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்க முடியுமா பாகிஸ்தான் அரசாங்கம்? இதை பற்றி என்றைக்காவது இந்த மனித உரிமை கமிஷன் கேட்டிருக்கா? ஆகவே நம்முடைய நாடு சரியான நிலைப்பாடு எடுத்திருப்பதை நினைக்கிறேன். ஏன்னா இதே மனித இப்போ சீனாவில் நடக்கிறத வந்து தவறு என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இதே இப்போ வந்து ஆதரிச்செல்லாம் ஓட்டு போட்டு பண்ணையாச்சுன்னு வச்சுக்காங்களேன், அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, காஷ்மீர்லே மனித உரிமை மீறல் நடக்கிறது, நாங்கள் அப்சர்வர்ஸ் அனுப்ப போகிறோம், வருவாங்களா மாட்டாங்களா? ஆகவே இந்த மனித உரிமை என்ற பெயரிலே இன்னொரு நாட்டினுடைய உள்விவகாரங்களிலே மூக்கு நுழைக்கக்கூடிய சர்வதேச அமைப்புகளுக்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கிலே இப்படிப்பட்ட முடிவை நம்முடைய நாடு எடுத்திருக்கிறது. இப்போதுதான் முதுகெலும்போடு ஆண்மையோடு நம்முடைய அரசு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவு கொள்கையில் தெளிவான முடிவுகளை எடுத்து வருகிறது. இந்த உக்ரைன் போனாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட இதுவாக இருக்கட்டும், இந்த முடிவாக இருக்கட்டும், ஆகவே நம்முடைய வெளியுறவு கொள்கைக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. அதுக்கு இந்த முடிவை நாம் பாராட்டுகிறோம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு இன்னொரு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று காத்திருக்கிறது, ராம வெங்கடாதிரி அவர்கள் அதை பற்றி கூறுவார். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நீங்கள் சொன்னபடியே ஸ்ரீ டிவி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. தமிழகத்திலே ஹிந்து உணர்வை, ஹிந்துக்களை ஹிந்துக்களாக உணர வைத்த பெருமைக்குரிய திரு ராமகோபாலன் அவர்களுடைய ஆசையோடு ஆரம்பிக்கப்பட்ட ஸ்ரீ டிவி விஜயதசமி நன்னாளிலே ஆரம்பிக்கப்பட்டது. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணகான சபாவிலே 7ஆம் ஆண்டு விழா நடக்க இருக்கின்றது. ஸ்ரீ டிவிக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்தே தொடர்ந்து பல செய்திகளை கொடுத்து, தகவல்களை கொடுத்து இந்த செய்திகள் நிகழ்ச்சி நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பல நிருபர்கள் இருக்கிறார்கள், பல பேர் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அனைவரையும் கௌரவிக்கக்கூடிய விழாவாக அந்த விழா அமைந்திருக்கிறது. இந்த விழாவிலே பல ஆன்மீக பெரியோர்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக சொன்னமான தினமலருடைய ஆசிரியர் கூடிய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் சிறப்பு அழைப்பாளராக. பாஜகவுடைய மாநில செயலாளர் கூடிய ராம சீனிவாசன் பேராசிரியர் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதே போல் பாலக்கோடிலே ஆர்ஷ வித்யா குருகுலம் அதை நடத்தி வரக்கூடிய தயானந்த சுவாமிகளுடைய அவர்களிடம் சன்னியாசம் பெற்று, தருமபுரி மாவட்டத்திலே பாலக்கோடு பகுதியிலே தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஹிந்து சமுதாய பணி செய்யக்கூடிய அம்பா சுவாமிஜி அவர்கள் வருகை தந்து ஆசிரியரை வழங்கியிருக்கிறார்கள். அதே போல் ஹிந்து முன்னணியுடைய மாநில பொறுப்பிலிருந்து வழிகாட்டக்கூடிய முன்னாள் சாலிசிட்டர் ஜெனரல் அரசு வழக்கறிஞராக பணியாற்றிய திரு கார்த்திகேயன் அவர்கள் வர இருக்கிறார்கள். மற்றும் ஸ்ரீ டிவியுடைய ஆதரவாளர்கள், பொதுமக்கள், நிருபர்கள், மீடியா துறையைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய பெரிய நிகழ்ச்சி வரக்கூடிய 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:20 இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க இருக்கிறது. நிகழ்ச்சியின் இறுதியிலே எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக செவிக்கு உணவு கிடைத்த பிறகு வயிற்றுக்கும் ஈயப்படும் என்று சொல்வார்கள். அதே போல் எல்லோரும் அமர்ந்து உண்டு கழித்து ஒருவருக்கொரு அறிமுகம் செய்து செல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. எல்லோரும் கலந்து கொள்வோம், ஸ்ரீ டிவிக்கு உங்கள் பேராதரவை கொடுப்போம் என்று சொல்லி மகிழ்வுடன் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி திரு ராம வெங்கடாதிரி அவர்கள் இன்று வந்து கருத்தை கூறி மிக நன்றி. செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி ஸ்ரீ டிவியுடைய அஃபீஷியல் ஃபேஸ்புக் பக்கத்துலேயும்,
யூடியூப் பக்கத்துலேயும் இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் ட்விட்டர் பக்கத்துலேயும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேசுகிற இந்த 5 செய்திகளும் தனித்தனி செய்திகளாக ஸ்ட்ரீட்டுடைய அஃபிஷியல் ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் போஸ்ட் செய்யப்படும். அதையும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். Thank you.